வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி வச்சு ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் காராமணி முதல் நாள் நைட்டே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து நாட்டு காராமணி எல்லாம் கலந்துருக்கும். இது நீங்கள் தட்டுப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம செய்கிறத எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் இல்லை 150 கிராம் அளவுக்கு உரித்து அந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் கலராக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச காராமணி எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது ப்ரெஷர் குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க, ஓப்பன் குக்கே பண்ணலாம். நான் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த ஊற வச்ச காராமணியை போட்டுடலாம். இது அப்படியே நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதுலேயே அப்படியே வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வேக போட்டுட்டு அடுத்த வேலையை பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதித்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா கிண்டி விட்டுருங்க, உப்பு எல்லா பக்கமும் சேர்ந்து வர அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இது மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம வெங்காயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரே தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அதனால் ஒன்று போதும், இல்லைனா 2-3 எடுத்துக்கலாம். எடுத்து அதை சும்மா ரஃப்பாக நறுக்கி இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. இது வந்து அரைச்சி வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது தாளிச்சு செய்யறதோடு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்களேன், குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது வதங்கிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம காராமணி பாத்திரலாம். நல்லா பாருங்கள், தக தகன்னு கொதிச்சு வருது. இன்னும் வேகலை, பட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இருந்தாலும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஒன்று போல் சேர்ந்து வெந்து வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம அடுத்தது இதுக்கான மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கிறதுல போட்டதோடு பச்சை அரைச்சி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூவாக போட்டுக்கலாம், இல்லை சில்லாவும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை இதிலே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் அது அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருள் போடும்போது நல்லா அரைச்சி கொடுக்கும். இப்போ இது ஒரு சுற்று சுற்றியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஆற விட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காராமணி வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா வத்திருக்கு, பயிரும் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்க ஆரம்பித்தோடனே வேகாதுங்க. இப்போ வேகிறது வரைக்கும் தான் காராமணி, இதுக்கப்புறம் வெந்து கொடுக்காது. நம்ம பொருள்லாம் சேர்த்துட்டா இப்போ இது இருக்கட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது உரப்புக்கு தக்கனங்க. நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுவே வந்து பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறீங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்ச எல்லா அந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நல்லா அரைச்சிருக்கோம்ல, அதையும் இந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்புறம் புளியை நான் முன்னாடியே ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு தண்ணி மட்டும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா புளிப்பு சாப்பிட்றீங்கன்னா தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. உங்கள் புளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குன்னா தக்காளி அப்பையும் கூட சேர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப மீடியம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி கொடுத்துருங்க. நல்லா அந்த சாந்து பவுடர் அந்த போட்ட மசாலா பொடி இது எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் சும்மா ஒரே ஒரே கத்திரிக்காய் இருந்தது அது போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதே நம்ம வெங்காயம் வதக்கின வாணல்லையே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பவுடராக இருந்தால் கடைசியை சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி பெருங்காயம் ஓரளவு பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம்.
கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் இதில் சோம்பு போட்டு தாளிங்க. அதோடய ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வாய்வு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கே இந்த சோம்பு நல்ல ஜீரண சக்தி நிறையா இருக்கும். அதனால் சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்லது. அப்புறம் சோம்பு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு போல் எடுத்து நல்லா உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு போட்டு தாளித்தா தான் இதுக்கு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அரைக்கிறதுல போடுறதோட தாளித்து போடும் போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது பூண்டையும் தட்டி வச்ச பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை 2 இணைக்கு அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றி மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி இதுவரை கொதிச்சிட்ருக்கோம். இப்போ இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடும். எண்ணெய் செலவும் ரொம்ப கம்மி தாங்க இதுக்கு. இதில் தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றுனிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் செஞ்சுருக்கேன். இது உங்கவுங்க விருப்பம் தாங்க. அவங்கவுங்க எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். எடுத்து தூக்க முடியலங்க, ஒரு கையில் கேமரா வச்சுருந்தனால அதனால தான் தடங்கிட்டு. இப்போ இதை எடுத்து நம்ம கொதிக்கிற குழம்புல இதை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான கிராமத்து ஸ்டைல் காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் செமையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி காராமணி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி அரைச்சி ஊற்றி வைப்பேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் செமையாக இருக்கும். புளிப்பும் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி ஒரு கீரை பொரியல் அப்பளம் அப்புறம் காராமணி குழம்பு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நாட்டு காய்கறி போட்டு செய்யும் போது இன்னமும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தான் சூப்பராக இருந்ததுங்க. நல்ல டேஸ்ட்டு, நல்லா இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். பாருங்கள் அடி தக தக காராமணி குழம்பும் கத்திரிக்காய் போட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையாலுமே நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.